வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்வதி ஆதித்யா எபிசோட் 141. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 141 அட் ஐலாகும் அட் ஹால். அருண் மாடியிலிருந்து இறங்கி வர்றாரு. ஆதி, அம்மா எங்கடா? அருண், வராங்க ப்ரோ. ஆதி, ம். கொஞ்ச நேரத்தில் அகிலா கம்பீரமாக ஸ்டெப்ஸில் இறங்கி வராங்க. வந்து சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காடுறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அகிலாவுக்கு வணக்கம் சொல்கிறாங்க. அகிலாவும் வணக்கம் சொல்லிவிட்டு எல்லோரையும் ஒரு பார்வை பார்க்குறாங்க. எல்லோரும் அகிலாவும் பல கேள்விகளோடு பார்க்குறாங்க. அப்புறம் அகிலா ஆதி பார்க்குறாங்க. ஆதி சின்னதாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுறாரு. அகிலா, ஏதோ உங்களுக்கு கிடைச்ச நியூஸ் உண்மையாக தெரிஞ்சுக்க, நீங்களாம் வந்திருக்கீங்கன்னு ஆதி வந்து சொன்னான். உங்களுக்கு தேவையான பதிலை ஆதி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்டர், ஆதி சார் சொன்னார் மேடம், பட் எங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸாக இருக்குது மேடம். ரொம்ப நாளாக ஆதி சாருக்கு கல்யாணம் பண்ணேன். மித்ரா மேடமை நீங்கள் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஆதி சார் பார்வதி லவ் பண்ணுறதாகவும் அவங்க ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்கிறாரு. ரிப்போர்ட்டர், இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது மேடம்? அதோடய ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நீங்கள். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எதையும் மீட் பண்ணாத பார்வதியை, ஐ மீன், இது எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க? எங்களுக்கு இது எதுவுமே புரியல மேடம். வணச்சா மைன்வேஸ், நந்தினி சொன்னால் இவன் தான் போலியே. பரவாயில்ல, பாயிண்ட் பாயிண்டாக கேட்குறான். இதுக்கு பதில் சொல்ல அகிலா. அகிலா, இது எல்லாத்துக்கும் இப்போ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். வணச்சா மைன்வேஸ் சுத்தம் என்னவா இவ்வளோ ஈஸியாக நழுவிட்டா? ஆதிக்கு அகிலா எந்த மீனிங்கில் சொல்கிறாங்கன்னு புரியுது. ரிப்போர்ட்டர், மேடம், அப்போ இந்த ஃபேமிலியை நம்பி வந்த மித்ராவோட நிலைமை என்ன மேடம்? அவங்களோட லைஃபுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க மேடம்? அகிலா ஆதியை பார்க்குறாங்க. ஆதி லைட்டாக தலையாடுறாரு. அகிலா அப்புறம் மித்ராவை பார்க்குறாங்க. மித்ரா பாவமாக முகத்தை வச்சுருக்குறா. மேனேஜா மைண்ட் வைஸ், இந்த அகிலா ஏன் இப்படி ஒவ்வொருத்தரையாக பார்க்குறா? என்ன சொல்ல போகிறா? ரிப்போர்ட்டர், மேடம், நீங்கள் எப்போ நியாயமாக நடந்துக்கிறதுக்கு பேர் போனவங்க. இப்போ மித்ரா விஷயத்தில் நீங்கள் நியாயமாக நடக்க நினைப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். என்ன மேடம் பண்ண போகிறீங்க? மித்ரா அகிலா என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஆர்வமாக பார்க்குறா. அகிலா எக்கோ எஃபர்ட்டில் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறதே பெருசுன்னு நான் நினைக்கிறேன். மித்ரான் மேனேஜர் ஷம ஷாக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் புரியாமல் முழிக்கிறாங்க. அரோனைஸ் அண்ட் புருஷ் நிம்மதியாகவும் அதே நேரம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டோடய அகிலாவை பார்க்குறாங்க. ரிப்போர்ட்டர், மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க லைஃப் இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது, அதுவும் உங்கள் ஃபேமிலியால். அப்படி இருக்கப்போ நீங்கள் இப்படி சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? என்ன நியாயம் இருக்குது மேடம்? ஆதி பக்கத்தில் நிற்கிறாருன்னு சைலண்ட்டாக கூப்பிட்டு அவர் காதில் என்னவோ சொல்லிட்டு அவர் கையில் எதையோ கொடுக்குறாரு. அருண் உடனே சரின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அகிலா, நீங்கள் சொல்கிற மாதிரி அவளோட லைஃப் இப்போ இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் அது என்ன ஆளியோ இல்லை, என்னோடய ஃபேமிலி ஆளியோ இல்லை. ரிப்போர்ட்டர், அப்போ யாரால மேடம்? அப்பா அருண் உள்ளே வர்றாரு. வந்து ஆதி கையில் ஒரு ஃபைலும் கார்சவையும் கொடுக்குறாரு. ஆதி ஃபைலை ஓப்பன் பண்ணி சில பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஃபைலை அகிலா கிட்ட கொடுக்குறாரு. அகிலா அதை வாங்கி கையில் வச்சுட்டு, அகிலா யாராலேன்னு கேட்டிங்கல்ல, இதோ நிற்கிறாளே மித்ரா, இவளோட அக்கா எக்யூஎஃபர்ட் நந்தினியால். வனஜான் மித்ராக்கு வேர்க்குது. வனஜா மைன் வேஸ், அப்போ அகிலா உண்மை தெரிஞ்சு போச்சா? யோசிச்சுட்டு அப்போ ஆதி இதை சொன்னதான் நேற்று அகிலா வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கான். சே, நான் எப்படி இதை யோசிக்க மாட்டேன்? இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் பேசும்போதும் நம்ம குறுக்க பேசுகிறத அவாய்ட் பண்ணாமல் அகிலா வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போய் பேசலை. நேற்று அப்படி அவன் பண்ணும்போது நாம் எப்படி சுதாரிக்காமல் இருந்தோம்? மித்ரா அகிலா குண்மை தெரிஞ்ச ஷாக்கில் என்ன பண்ணேன்னு தெரியாமல் நிற்கிறா. வனஜா மைண்ட் வேஸ், வனஜா, நீ இப்போ ரியாக்ஷன் கொடுக்காமல் இருந்த ஓ மேலே சந்தேகம் வந்துடும். மித்ரா தப்பிக்க வழி இல்லை, ஸோ நீ எஸ்கேப் ஆகிடு. வனஜா ஷாக்கோட, அக்கா என்ன சொல்கிறீங்க? மித்ரா நந்தினியோட தங்கச்சியா? என்னால் நம்பவே முடியலக்கா. அருண் மைண்ட் வேஸ், அடேங்கப்பா என்ன பர்ஃபார்மன்ஸ்? ஆதி அவங்கள டவுட்டோட பார்க்குறாரு. வனஜா அவர் பார்த்து சமாளிப்பாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அகிலா, நீ நம்பலின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபைலை காமிச்சு எவிடன்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது. இவன் மித்ரா கோபமாக பார்த்து, இந்த குடும்பத்தோட ஜென்ம விரோதியான நாகபுரி வம்சத்தோட வாரிசு, நந்தினிக்கு கூட பிறந்த தங்கச்சி. ரிப்போர்ட்டர்ஸ் ஒவ்வொரு ஷாக்காக வெளியே வரதை பார்த்து அடுத்து என்ன கேட்கன்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர்,
ரிப்போர்ட்டர் மேடம், இந்த உண்மை உங்களுக்கு ரீசெண்டாக தான் தெரியுமா இல்லை? ஆதி, எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. அகிலா யோசிக்கிறதுக்குள்ளே ஆதி பதில் சொல்லவும் அகிலா கொஞ்சம் ஸ்டன் ஆகி அப்புறம் ஆதி பேசுகிறது கவனிக்கிறாங்க. ஆதி ஆன்சர் பண்ணும், ரிப்போர்ட்டர்ஸோட கவனம் ஆதி பக்கம் திரும்புது. ஆதி, அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி கொஞ்ச நாள்லேயே அவளோட ஐடென்டிட்டி பற்றி எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சு. அவளோட பேரண்ட்ஸை இங்கே வந்திருந்தவங்களோட பிஹேவியர் என்னோடய டவுட்டை அதிகப்படுத்துச்சு. ஸோ நான் இவளை பற்றி விசாரிக்க சொல்லி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரி இவளுக்கு அகேன்ஸ்டாக எவிடன்ஸ் எனக்கு கிடச்சிது. அது கை கிடைக்கலையாட்டானதால் எங்களுக்கு இப்போ தான் கன்ஃபார்மாக இவள் யாருன்னு தெரிஞ்சுது. வனிச்சா மைண்ட் வைஸ், இவ்வளோ அழகாக கதை சொல்கிறவன். அகிலா மைண்ட் வைஸ், ஆதி என்னை யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான். அவங்க எல்லாருக்கும் உண்மை தெரியுங்கிற உண்மையை எனக்காக அவன் மறைக்கவும் தயாராக இருக்கான். இவ்வளோ பார்த்து பார்த்து செய்கிற நீயே ஆதி, உன் கல்யாண விஷயத்தில் மட்டும் நான் ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இப்போவும் என் மனசை மாற்ற நீ ஒரு பொய்ய உலகத்துக்கு சொல்லியிருக்க, இதனால் என் மனசு மாறிடும் நீ எப்படி நினச்ச? அகிலா மைண்ட் வைஸ், நீ நினச்சது நடக்காமல் போகிறப்ப உன் மனசு ரொம்ப வேதனைப்படும். அதை நினச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுக்காக நீ பண்ணுற தப்ப என்னால் ஏற்றுக்க முடியாதாதி. ரிப்போர்ட்டர், அப்போ உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? ஆதி, அது அம்மாவோட முடிவு தான். ரிப்போர்ட்டர் மேடம், அகிலா அவங்க தாட்ஸ்லேருந்து வெளியே வந்து மித்ராவை முறைச்சி பார்க்குறாங்க. மித்ரா பயந்து நடுங்கிறான். அகிலா, இவ பண்ண தப்புக்கு இவளை இங்கேயே சுட்டு கொண்டாலும் தப்பில்லை. வனஜான் மித்ரா ஷாக் ஆகிறாங்க. ஆனால் ஒரு உயிர் எடுக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. மித்ரா ஹப்பான்னு ரியாக்ஷன் கொடுக்குறா. இவளை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். மித்ரா அகைன் ஷாக் ஆகிறா. ஆனால் அம்பை அடிச்சு என்ன பிரயோஜனம்? இவளை ஏற்கிறது இவளோட அக்கா நந்தினி. ஸோ அகிலா என்ன சொல்ல போகிறாங்கன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அகிலா, இவ்வளோ நான் மன்னிச்சு விடலான்னு நினைக்கிறேன். புருஷ், அருண் நைசோ அகிலா சொல்கிறது கிட்டே ஷாக் ஆகிறாங்க. அருண் மைன்வேஸ், அம்மா என்னை ஈஸியாக இவ்வளோ மன்னிச்சு விட்டுலான்னு சொல்கிறாங்க. ஆதி திரும்பி பார்த்துட்டு ப்ரோவும் இருக்கல, அப்போ ரெண்டு பேரும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்களா? ரிப்போர்ட்டர் மேடம், இவ்வளோ பெரிய தப்பு பண்ணவங்கள மன்னிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, இதுக்கு ஏதோ காரணம் இருக்கா? அகிலா, தப்பு பண்ணுறதும் நாடகம் ஆறதும் நாகபுரி வம்சத்தோட இயல்பு. மித்ராவை ஏழனமாக பார்த்துட்டு அவங்கள மாற்ற முடியாது. மித்ராவுக்கு கோபம் வருது. ஆனால் அடுத்து என்ன நடக்குமோன்னு யோசிச்சா ரொம்ப பயமாக இருக்குது. அகிலா, ஆனால் ஆதிக்கடவு வம்சத்தை சேர்ந்தவங்க எதிரியானாலும் மனுஷனால் நடத்தணும்னு நினைக்கிறவங்க. அதோட இவளை நான் மன்னிக்கிறது தான் இவ்வாக்காவுக்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. வாட்சை பார்த்துட்டு, ஐ திங்க் வி கேன் ஸ்டாப் ஹியர். உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். வணக்கம் ரிப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஆதி சார். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் கிளம்புறாங்க. எல்லாரும் பொழுதும் அகிலா கோமா மித்ராவை பார்க்குறாங்க. வணச்சா மைன்வேஸ், ஆகா அகிலா பார்வையில் அனல் பறக்குதே, இங்கே என்னெல்லாம் நடக்க போகுதோ? அகிலா கோபமாக எழுந்து வந்து மித்ரா முன்னாடி நிற்கிறாங்க. மித்ரா பயத்தோட, ஆண்டி. அகிலா பிளார்னு மித்ரா கணத்தில் ஒரு அற வைக்கிறாங்க. வனஜா தனக்கு அற விழுந்த மாதிரி கண்ணை மூடுறாங்க. ஐசு மைன்வேஸ், நல்ல வேணடி உனக்கு. அருண் மைன்வேஸ், இன்னும் ரெண்டு அடி போடுங்கம்மா அவளை. மித்ரா கணத்தில் கை வச்சுட்டு நிற்கிறான். அகிலா, ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீயும் உக்காவும் சேர்ந்துட்டு என்னை இவ்வளோ நாள் ஏமாத்திருப்பீங்க. உக்கா எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டாளா? அகிலா, உன்னை போய் மூத்த மருமகன் சொல்லி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் பாரு, உனக்கு தண்டனை கொடுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் எனக்கு அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அகிலா, நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கிறத என்னால் பொறுத்துக்க முடியல. இங்கே பார், உனக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் டைம். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்த நான் பேச மாட்டேன், என் துப்பாக்கி தான் பேசும். அகிலா, போ, லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு இடத்த காலி பண்ணு. அருண் மைன்வேஸ், அவ்வளோதானா? என்ன அம்மா பெருசாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவளை சிம்பிளாக வீட்டை விட்டு போன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அகிலா கோமா ரூம் போயிடுறாங்க. மித்ரா முகத்து தொங்க போட்டுட்டு அவள் ரூமுக்கு போகிறா. வனச்சா எங்கே போகன்னு யோசிச்சு இனிமேல் மித்ரா ரூம் பக்கம் போகிறது ஆபத்துன்னு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆதி எல்லாரையும் பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு பட்டம்மாக்கிட்ட போய் எதையோ பேசுகிறாரு. அப்புறம் அவர் ரூமுக்கு போயிடுறாரு. மற்ற மூணு பேர் எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு தெரியாமல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நிற்கிறாங்க. மலரும் Everybody knows that I'm breaking down.
Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off, best friends. I don't really understand myself.